எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் மை கேள் ஏலியன் சீசன் டூ எபிசோட் டுவெண்ட்டி ஒன் தான் பார்க்க போறோம் ஓப்பனிங் சீனில் நம்ம சின்ன வயசு ஃபிராங்ளினு தான் காட்டுறாங்க அவர் வந்துட்டு ஒரு நாய்க்குட்டியை துரத்தி போயிட்டே இருக்காரு அவர் போயிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவும் நம்மளுடைய ஃப்ராங்க்ளினை பின்னாடி சேஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் சேஸ் பண்ணும்போது அவங்கள ஒரு கார் வந்துட்டு ஆக்சிடெண்ட் பண்ணிடுது ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அந்த இடத்துல வந்துட்டு மயக்க போட்டு விழுறாங்க நம்மளுடைய ஃப்ராங்க்லின்க்கும் லைட்டாக அடிபடுறது தலையில் ஸோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அவருக்கு வந்து தலையில் அடிபடுது அது வந்து நமக்கு காட்டுறாங்க இவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகிடும் ஸோ வந்துட்டு இவரு போயிட்டு சின்ன வயசாக இருக்கும்போது கூப்பிடுவாரு அம்மா எரிச்சிரிங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு கேட்பாரு ஆனால் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து மூச்சு பேச்சே இருக்காது அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுவாங்க நம்ம பிராங்க்லின் சின்ன வயசுல வந்துட்டு ஆக்சிடென்ட் வந்ததுக்கு அவங்க அப்பா எழுப்புவாரு உனக்கு எதாவது ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ தூங்கு அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிருவாரு அப்படியே கட் பண்ணிட்டு நம்மளுடைய இப்போது இருக்கிற அந்த ஃப்ராங்க்ளினை காட்டுவாங்க அப்போ வந்துட்டு அவங்க அப்பா சொல்லுவார் இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு நீ தான் உன்னால தான் இன்னைக்கு அவங்க அம்மா வந்துட்டு இறந்து போனாங்க ஆனால் வந்துட்டு இது உனக்கு தெரியக்கூடாது இது உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ கில்ட்டாக ஃபீல் பண்ணுவ அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் இவ்வளோ நாளாக மறைச்சேன் அவங்ககிட்ட ஆனால் வந்துட்டு நீ வந்து உனக்கு அம்னிஷாக இருக்குன்ற விஷயத்த கூட என்கிட்ட இருந்து மறைப்பா நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஃப்ராங்க்லீன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் அப்போ நம்ம சாக்ஷி தான் வந்துட்டு பேம்பஸ் பண்ணுவாங்க அழாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்கள் மேலே தப்பு சொல்லலை என்ன நடந்தது அதுதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிராங்க்ல உங்க அப்பா கிட்ட போயிட்டு நீங்க எனக்காக தான் இவ்வளோ பண்ணீங்களா இவ்வளோ நாளுமே வந்துட்டு இது தெரியாமல் நான் நிறைய திட்டேன் சாரி பா அப்பலாம் சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பார் அப்படியே கட் பண்ணிட்டு நம்மளுடைய ஃப்ராங்க்ளினும் சாக்ஷியும் வெளியில் வந்துடுவாங்க வெளில வந்துட்டு தேங்க்ஸ் சாக்ஷி அப்படிலாம் சொல்லிவிட்டு நம்ம ஃப்ராங்க்லின் சொல்லிகிட்டே இருப்பார் பரவாயில்ல அப்படி சொல்லும்போது சரி நீ கூட கடைசி வரைக்கும் இருப்பியா கடைசி வரைக்கும் இருப்பேன் நான் எப்போவுமே கூட தான் இருப்பேன் ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்லுவாங்க உடனே வந்துட்டு ஓகே ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இங்கே பேசிகிட்டே இருப்பாங்க இதை வந்துட்டு நம்மளுடைய ஜேங் பார்ப்பாரு நம்ம ஜேங் வந்துட்டு நம்ம சாக்ஷிக்காக சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால் வந்துட்டு அந்த கொடுத்து இருக்க மாட்டாரு அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டு திரும்பவும் வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு வந்த வழியிலையும் வந்துட்டு போயிடுவார் அவருக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும்ல ஸோ ஃபீல் பண்ணிகிட்டே வந்துட்டு போயிடுவார் அப்படியே கட் பண்ணி நம்ம ஸ்டெப் மாதிரி தான் காட்டுவாங்க அவங்க வந்துட்டு நம்ம ஃப்ராங்லியோட அப்பாவுக்கு நிறையா வாட்சஸ்ஸு ஸோ வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க அப்போ வந்துட்டு அவர் பார்த்துட்டு ஒரு நட்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்துட்டு நம்ம ஃப்ராங்லிங்க்கு கொடுக்கலாம்ல அவனுக்கு வந்துட்டு நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஃப்ராங்க்ளின்கா நீங்கள் அவனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது ஆமாம் பார்த்தேன் நாங்கள் சும்மா இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து அதை பிடிக்காதில்ல நம்ம ஃப்ராங்கிலே ஸோ அதனால் வந்துட்டு அவருக்காக வாங்கின எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க பிளஸ் அந்த நட்ஸை மட்டும் அங்கேயே விட்டு போய்ட்டா இவர் வந்து எடுத்து வச்சுப்பாரு அப்படியே கட் பண்ணி நம்ம ஸ்டெப் மாதிரி வந்து அவங்க பிரதருக்கு கால் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க ஏன் என்ன ஆச்சு அப்படியே கேட்கும்போது அவனுக்கு கம்மிஷாக இருக்குது அதை நான் வந்து கண்டிப்பாக தெரிய வைப்பேன் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படியே கட் பண்ணி நம்மளுடைய ஃப்ராங்க்ளினோட ஆஃபீஸில் நான் சாட்சி வந்துட்டு அந்த பர்ஃபியூமு ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் வந்து கஷ்டப்பட்டு அந்த ரெடி பண்ணிடுவாங்க ரெடி பண்ணிட்டு காட்டுவாங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆயிடும் இந்த ஃபார்மில் வச்சுட்டு இன்னும் நீங்க வந்து நிறைய பர்ஃப்யூம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெங்க்லின் வந்து நாங்கள் இருக்க சயின்டிஸ்ட்கிட்ட சொல்லிடுவாங்க கட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் ஆஃப் வந்து மூணு நாள் ரொம்ப மழையாக இருக்கும் அதனால வந்துட்டு இப்போ கூப்பிட்டா வந்துட்டு அவருக்கு கண்டிப்பாக சிம்டம்ஸ் இருக்கும் பேர்லாம் மறந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் லேட் பண்ணுவார் பட் அதனால் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஸ்டெப் மதர் வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஃப்ராங்க்லி வந்துடுவாரு வந்துட்டு அங்கே உட்காந்துட்டே இருக்கும்போது சரி நீ வந்துட்டு இன்ட்ரோ பண்ணு உனக்கு வந்து நிறையா பேர் வந்திருக்காங்கல்ல புதுசாக வந்து நமக்கு இன்வெல்ஸ் பண்ண வந்திருக்காங்க அவங்கள பற்றி இன்ட்ரோலாம் கொடு அப்படிலாம் சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டைமில் வந்து இடி இடிக்கும் மழை பெய்யாத சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம ஃப்ரெங்க்லிங்க்கு செம்மையாக வந்துட்டு தலைவலிக்கும் அப்போ வந்துட்டு நம்மளுடைய சாக்ஷியும் வந்து அசிஸ்டண்ட்டும் எதுக்கு நம்ம இன்ட்ரோலாம் ஆல்ரெடி இருக்கிறவங்க தான் இருக்காங்க அவங்களுக்கு இன்ட்ரோலாம் தேவையில்லையே அப்படிலாம் சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஸ்டெப் மதர் நீ வாய முடு இங்கே வந்து நிறையா புதுசாக வந்து வந்திருக்காங்க அவங்களுடைய நேம்லாம் தெரியணும் உனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது இவருக்கு வந்துட்டு நிறையா ஒரு மெமரிஸ்லாம் வரும் இல்லை மழைகளில் நனைஞ்சால் நிறையா மெமரிஸ்லாம் வந்துட்டு வந்துட்டு போகல அப்போலாம் வந்துட்டு ரொம்ப ஆகிடுவார் அப்போ வந்து நம்ம சாக்ஷி வந்து கையை வந்து பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க ஓகே சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணுவார் இவருக்கு கொஞ்சம் ஆகிடும் ஸோ ஏஞ்சி நின்றுட்டு ஸோ பேர் தெரியாது அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க பட் ஆனால் இவர் ஏஞ்சிட்டு மிஸ் லீ சாரி ஃபார் யுவர் ட்ரபுள் அப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் ஞாபகம் ஒர்க் இன்கேஸ் நீங்கள் போகிற மாதிரியா இருந்தால் நம்ம கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் போட்டிருக்கீங்க ஞாபகம் இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு கரெக்டாக பாயிண்ட்டாக கேட்பார் எல்லாரும் வந்து வரவேற்பாரு இதை வந்துட்டு நம்ம ஸ்டெப் மதர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கோபம் ஆகிடுவாங்க அது எப்படி உனக்கு தான் வந்து அம்னிஷியா இருக்குல்ல அப்படிலாம் சொல்லும்போது அம்னிஷியா இருக்கிறவங்க கிட்டே எப்படி இந்த ஆஃபீஸை கொடுக்க முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க கேட்டே இருக்கும் போது ஏன் கொடுக்க முடியாது அப்படி சொல்லிவிட்டு டோர் திறந்துட்டு அவங்க அப்பா கரெக்டாக என்ட்ரி கொடுப்பாரு கொடுத்துட்டு ஏன் கொடுக்க முடியாது மூணு வருஷமாக இவன் இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கான் இது வரைக்கும் அவனால் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆனதே கிடையாது இப்போது கண்டுபிடிச்சிருக்க பர்ஃப்யூம் கூட இது வரைக்கும் அவன் கண்டுபிடிச்ச எல்லா பர்ஃப்யூமே ஹிட் தான் கொடுத்துருக்கு இவனை வந்து நான் சிஇஓவாக வந்துட்டு ப்ரமோட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது இவங்க உடனே கத்திட்டே இருப்பாங்க நீ கத்துறதுக்கு வந்து இது இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் சொல்லும்போது இவங்க வந்து அங்கே கோச்சிட்டு போயிடுவாங்க போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ராங்க்லின் வந்துட்டு அவங்க அப்பாக்கிட்ட தேங்க்ஸ் பாப்பெல்லாம் வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்டெப் மாதருக்கு வந்து நம்ம ஃப்ராங்கலின்ஸ் தேங்க்ஸ் சொல்லுவார் ஸோ தானே இந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டெப் மாதருக்கும் அவங்களோட பிரதருக்கும் அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து போயிடுவார் போனதுக்கப்புறம் நம்ம சாக்ஷிக்கிட்ட வந்துட்டு சாக்ஷி எனக்கு ஒரு இல்யூஷன் வந்துச்சு இல்யூஷன் இல்லை ஆல்ரெடி நடந்தது தான் நீ ஒரு பிரைட் கோலத்தில் வந்த அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஞாபகம் வரும் இவருக்கு ஏதோ ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே இல்லை இல்லை இது ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் தான் உங்களுக்கு எப்பவுமே நடக்கும் தானே ஸோ இது ஒரு இன்லீஷன் தான் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அப்படிலாம் சொல்லும்போது இவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க கரெக்டாக இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே டைமில் கால் வரும் கால் பண்ணும்போது நாங்கள் பிரேக்அப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஷப்பவும் லீயும் வந்துட்டு ஒவ்வொரு காலை பேசிகிட்டே இருப்பாங்க கட் பண்ணி நம்ம ஃப்ரெங்க் இன்னும் தான் கட்டுவாங்க அவங்க வந்துட்டு என்ன தான் ஆச்சு அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டே இருக்கும்போது இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பார் என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லுவார் என்னன்னு பார்த்தா நம்ம லீ வந்துட்டு பெயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம ஷ்புவுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பெயிண்டிங் அழகாக இருக்கும் அந்த பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஷப்பு மெசேஜ் பண்ணுவாங்க நான் வெளியில் இருக்கேன் வா உன மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயும் போகும்போது இவங்க உடனே வந்துட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன விளையாடுறியா ஷப்போ ஏன் இப்படி காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் வந்து சீரியஸாக தான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நமக்குள்ளே செட் ஆகாது இல்லை நீ எப்படி முடிவு பண்ணலாம் இது ரெண்டு பேர் சேர்ந்த விஷயம் தானே லவ்வுங்கிறது அப்படி சொல்லும்போது லவ்ங்கிறது ரெண்டு பேர் சேர்ந்த ஆனால் பிரேக்கப்புங்கிறது ஒருத்தர் மட்டும் முடிவு பண்ணால் போதும் எனக்கு இதில் இன்ஸ்டம் இல்லை ஸோ அதனால வந்து நான் பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுவாங்க உண்மையாக சொல்லி சொல்லும்போது ஆமா நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷா பேசிட்டு போயிடுவாங்க இவர் கையில் ஆசையாக கொண்டு வந்திருப்பாங்க அந்த பிக்சராக எல்லாத்தையும் கீழே போட்டுருவார் நம்மளுடைய ஷப்பு வந்து எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம லீவ் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த ரூம்க்குள்ளேயே போயிடுவாங்க நம்ம ஷப்புக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம எதுக்கு சேடாக ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க யோசிக்கும் போதே அவங்க வந்து அலர்ட் வந்து அவங்க வந்துட்டு எப்பவும் போல அந்த ஆஹ் என்ன ஆமையா மாறிடுவாங்க சோ அப்படியே கட் பண்ணி இப்போ நம்ம கிட்டே நம்ம சாட்சி கேட்டிருப்பாங்க உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆகிடுறேன் அப்படின்னு சொன்னால் சரி எதுக்கு நீ ஹாஷா பேசுனா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன் ஹாஷா பேசினா தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்காது அவங்க வந்து மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படியே கட் பண்ணி நம்ம லீவ் கட்டவங்க அவரு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பாரு ஸோ அதனால் வந்துட்டு என்னை எந்த அவ விட்டுட்டு போயிட்டா எப்படி போகலாம் அப்படிலாம் சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பார் நான் வேணா வந்துட்டு ட்ராயிங்கை விட்டுறவா நான் வேணா வந்துட்டு எம்பிஏ கோர்ஸ் பண்ணவா எம்பிஏ கோர்ஸ் பண்ணவா தான் அம்மாவுக்கு பிடிக்கும் குல அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு இதெல்லாம் கேர் பண்ணிக்கவே மாட்டார் போயிட்டு பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுவார் நான் இங்கே ஒருத்தன் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ ஏன் கேர் பண்ணவே மாட்டேங்கிற அப்படி சொல்லும்போது இங்கே பாரு உன்னை வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் நீ வந்துட்டு ஸ்டைலிஷாக இருப்பியே தவிர ஆனால் நீ ஒரு மெச்சூர் தான் நல்லா யோசி இங்கே பாரு நீ வந்து எப்போவுமே அது அப் பண்ணக்கூடாது இப்போது பாரு நீ உனக்கு எப்பவுமே இருக்கும்போது இந்த மாதிரி நிலைமையில் ஒரு பொண்ணு உனக்கு ஹெல்ப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போல்லாம் எப்படி நடக்கும் எனக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்ம ஷபு சாக்ஷியை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார் இவர் வந்து நம்ம ஷபு நினச்சிட்டு சிரிச்சுட்டே விட்டுருவார் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சாக்ஷி ஷபு பேசிகிட்டே இருப்பாங்க அங்கே வந்துட்டு நம்ம ஷபு கிட்டே வந்து சாட்சி சொல்லுவாங்க நம்ம என்ன ஜாங்கிட்ட சொல்லாம சொல்லும்போது இல்லைன்னா அவங்ககிட்ட சொன்னால் ப்ராப்ளம் ஆகிடும் இன்கேஸ் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க சொன்னால் அது பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கான்வர்சேஷனாக அங்கே முடிப்பாங்க முடிச்சுட்டு நம்ம ஃப்ராங்க்லின் வந்துட்டு அந்த பெர்ஃபியூம் ரெடி ஆகிடுச்சுல ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச் பண்ணியிருப்பார் அங்கே வந்துட்டு சார் ஏதோ உங்களுக்கு வந்து புதுசாக வந்துட்டு கிடச்சிருக்காங்களாமே சயின்டிஸ்ட் அப்படிலாம் சொல்லும்போது ஆமாம் ஆமாம் தான் வந்து இந்த டிசைனே வந்து க்ரியேட் ஆச்சு இந்த பர்ஃப்யூம் ரெடி பண்ணதுக்கு காரணமே அவங்க தான் ஃபஸ்ட்டு ரீசனே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க யாரை சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய சாட்சியை தான் அவர் வந்து புகழ்ந்து பேசிட்டே இருப்பார் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜாங் பார்த்துப்பார் அந்த கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகிடுவார் ஏன்னா ஹார்மோன் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லை ஸோ அதனால் வந்துட்டு கேண்டீன் நம்ம வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கேண்டிலாம் எடுத்துட்டு கிளம்புவாரு சாக்ஷி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு நம்மளுடைய சாக்ஷி ஃபிராங்ளின் தான் அவங்க வந்து ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிட்டு நம்ம சாக்ஷி செல்ஃபி எடுத்துகிட்டே இருப்பாங்க என்ன பண்ணிட்டு அப்படி கேட்கும்போது இவங்க உடனே வந்துட்டு அவங்க கையில் ஒரு பர்ஃபியூம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க இது என்னது கண்ணை முடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி கண்ணை முடியும் போது கொடுப்பாங்க இன்னது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இது நானே உங்களுக்காக ரெடி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி காட்டுவாங்க அவருக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கும் வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் ஆமாம் இது நான் உங்களுக்காகவே பண்ணது சரி எனக்கு என்ன வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கா சரி சரி நான் சொல்கிறேன் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிவிட்டு சரி நீ அங்கே போய் உட்கார சொல்லுவாங்க சரி சரி எனக்கு வந்து நீங்கள் ஃப்ரைடு சிக்கன் வாங்கி தரீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது ஃப்ரைடு சிக்கனா கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படி சொல்லும்போது அவங்களும் உடனே ஜாலியாக ஆகிட்டு அங்கே போய் உட்காருவாங்க உட்காந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ராங்க்லின் வந்துட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பர்டிகுலர் ப்ளேஸில் வந்துட்டு லைட் ஆன் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு நம்ம சாக்ஷிக்காக ஒரு சாங் பாடிட்டே இருப்பார் அதாவது டிஸ்னி லவர்னு சொல்லிட்டு இந்த சாங் சூப்பராக இருக்கும் யூடியூப்பில் உங்களுக்கு கிடச்சது சொன்னால் அந்த சாங் கேட்டு பாருங்க இந்த சாங் வந்து சூப்பராக இருக்கும் இதில் வந்துட்டு நம்ம சாக்ஷி வந்துட்டு நம்மளுடைய ஃப்ராங்க்லினை எப்போல்லாம் கஷ்டம் இருக்கோ அப்போல்லாம் வந்துட்டு அவங்க வந்து காப்பாற்றிருப்பாங்க இதெல்லாம் அவர் வந்து நினச்சி ரொம்பவே வந்து உருகி உருகி வந்து பாட்டு பாடிட்டே இருப்பார் பாட்டு பாடி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாக்ஷிக்கு வந்து இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சி போய்டும் ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப ரசித்து கேட்டுருப்பாங்க கிளாப் பண்ணிவிட்டு இது என்ன சாங் அப்படி கேட்கும்போது இந்த சாங் நேம் வந்து டிஸ்னி லவர் அப்படி சொல்லும்போது இது நம்ம பர்ஃப்யூம் லவர் பேர் தானே அப்படி கேட்கும்போது ஆமாம் ஆமாம் பெர்ஃப்யூம் பேர் தான் அதுவும் காரணம் நீ தான் இந்த பாட்டுக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார் ஸோ அங்கேவே வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய ஜாங் வந்துட்டு நம்ம சாக்ஷிக்காக வெயிட் பண்ணுவார் அவங்களும் வருவாங்க வந்துட்டு அந்த பர்ஃப்யூமில் இருக்கும்ல ஹார்மோன் அதை மட்டும் தனியாக செப்ரேட்டாக வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை எடுத்து வந்து நம்ம ஜேங்கிட்ட கொடுப்பாங்க அப்போ வந்துட்டு நம்ம ஜேங் வந்து வா நம்ம வீட்டுக்கு போகலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வீட்டுக்கு வர போகிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கோவம் ஆகிடுவார் ஏன் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் ஃப்ரெண்ட்லிங் கூடவே இருக்க போறேன் நான் அவரை லவ் பண்ணுறேன் அவர் என்ன லவ் பண்றாரு நான் இங்கே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இங்கே பாரு அந்த லவ் வந்து உண்மை கிடையாது அவர் உன்னை நடிக்கிறாரு ஏமாத்துறாரு நீ அதில் வந்து மயங்கக்கூடாது சாக்ஷி அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது வந்து உண்மையான லவ் தான் அவர் வந்து பொய்யெல்லாம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பிடிவாதம்மா சொல்லுவாங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஜாங் வந்துட்டு இல்லை இன்கேஸ் நீ இங்க இருந்தனா பனிஷ் பண்ணுவாங்க உன்னை அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல இங்க நான் இருந்தேன்னா எனக்கு பனிஷ் பண்ணாங்கன்னா எந்த பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் நான் அதை ஏத்துக்க ரெடியாக இருக்கேன் என் கூட தான் வந்து ஃப்ரங்க்லிங் இருக்காரே ஸோ நான் ஏன் பை பண்ணோம் நான் வந்து இங்கே இருப்பேன் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க போனதுக்கப்புறம் நான் ஜாங் வந்துட்டு நான் ப்ரூவ் பண்ணுவேன் அவன் வந்துட்டு உங்ககிட்ட பொய்யாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து யோசிப்பார் இதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு தினமும் வேணும்னா கேட் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Bye!